சோ பாயிண்ட் நம்பர் 4, ஃபர்ஸ்ட் நம்பர் பாயிண்ட் நம்பர் 1 பர்னிங் டிசையர், நம்பர் 2 ட்ரீம் பிக், நம்பர் 3 பிலீவ் இன் யுவர் செல்ஃப், நம்பர் 4 டைம் 20 மினிட்ஸ் போ. ஓகே, அடுத்த விஷயம் தான் இப்படி சாதிக்கணும் என்று சொல்ற ஜேர்னியில் இருக்கிறாள் என்ன செய்யணும் கண்டால், பக்கத்தில் உள்ள ஆளுக்கு இப்படி பார்த்து கொள்ளுங்க, உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஆள் பார்த்து கொள்ளுங்க, உங்களுக்கும் சேர்த்தான் சொல்றாங்க, பக்கத்தில் உள்ள பார்த்து கொள்ளுங்க, நீங்க புறம் பார்க்கல கவலைப்படபாடு. என்ன செய்தி சொல்றேன் கண்டால், உங்களோட வலதுக்கும் இடதுக்கும் இருக்கிற ஆக்கள் இருக்கிறாங்க தானே, உங்களோட நெருங்கி பழகிற ஆக்கள், இவங்கள நெகட்டிவான ஆக்களா தெரிவு செஞ்சிடாதுங்க. நீங்க முன்னுக்கு போடுறேன் மச்சான் பெய்திராதரா செஞ்சிராதரா, இவங்க தான் உங்களுக்கு உள்ள என்னது ஆகப்பெரிய பேரியர். செலக்ட் பண்ணுங்க யாருன்னு கேட்டா தட்டி கொடுக்க மச்சான் முன்னுக்கு போட நாங்க இருக்கிறோம், நீ அடிபட்டு வந்தா நாங்க இருக்கிறோம். இதுதான் ஒரு பேரண்ட் செய்ய வேண்டியது பிள்ளைங்களுக்கு, ஒரு ஃப்ரெண்ட் செய்ய வேண்டியது தன் சொந்த ஃப்ரெண்டு. தட்டி கொடுக்கிற ஆளா இருக்கலாமே இல்லாம இழுத்து பிடிக்கிற ஆளா இருக்காதுங்க. டோன்ட் பி எ ஸ்பீட் பிரேக்கர், போறவன போ விடுங்க, எக்ஸலரேட் பண்றதுக்கு அவனுக்கு நம்பிக்கை கொடுங்க. அதுக்கவே அது அடுத்தவங்கள்ட்ட நீங்க எதிர்பார்க்கறத விட நீங்க செலக்ட் பண்ணுங்க அந்த மாதிரியான ஆக்கள், உங்களுக்கு மோரல் பூஸ்ட் தரக்கூடியவன் அவனை செலக்ட் பண்ணுங்க. எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவா பேசுறானா, ஹம்பிள் ரிக்வெஸ்ட், தூரமாய் நில்லுங்க. துஷ்டனை கண்டால் அதான் செய், ஏன்னு கண்டா நெகட்டிவ் ஆட்டிடியூட் உள்ளால் 85% சாத்தியமில்ல அவர் சக்சஸ் ஆகுறதுக்கு. அக்கார்டிங் டு த ரிசர்ச் ஆஃப் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, அக்கார்டிங் டு த ரிசர்ச் ஆஃப் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, ஒரு மனுஷன் சக்சஸுக்கு காரணம் 85% பங்களிப்பு செய்யறது அவரோட ஆட்டிடியூட், 15% தான் அவரோட நாலேஜ் அண்ட் இன்டெலிஜென்ஸ். நாலேஜும் இன்டெலிஜென்ஸும் 15% தான். யூ மே பி எ கிரேட் ஸ்காலர் பட் ஆஃப் லெஸ் யூஸ். எது உங்களோட ஆட்டிடியூட் சார் இல்லைன்னு கண்டால், எந்த விஷயத்திலையும் என்ன செய்யணும்னா பாசிட்டிவான, எதுலேருந்து என்ன எனக்கு சாதகமாக எடுக்கலாம்னு யோசிக்கணும் இல்லாமல் எல்லாத்த பார்த்துட்டும் அதை தொட்டால் இதை தொட்டால் ஒன்றும் செய்ய இயலாது. ஸோ என்ன செய்யுங்கன்னு கண்டால் பாசிட்டிவாக பாருங்க. இது எப்படின்னு கண்டால், ஒரு ஈகல் என்ன செஞ்சாமன்னு கண்டால், கழுகு போயிட்டு முட்டை இட்டுச்சு, எதுலன்னு பார்த்தா வான்கோழி கூட்டுள்ளுக்கு முட்டையிட்டுட்டு போயிட்டுருச்சு. வான்கோழி கூட்டுள்ளு முட்டையிட்டுட்டு போனா இந்த வான்கோழி தண்ட முட்டைகளையும் சேர்த்து அடகாத்து வான்கோழி குஞ்சுகளோட கழுகு குஞ்சும் வெளியில வந்துருச்சு. இந்த கழுகு குஞ்சு நினைச்சிச்சுது இவங்கெல்லாம் என் சகோதர சகோதரிகள், இது என் தாய் யார் வான்கோழி தாய் நினைச்சிட்டு அதுகளோடய உலாவிட்டு இருக்குது. உலாவிட்டு இருந்தா என்ன நடக்குதுன்னு கண்டா, ஒரு நாள் வெளியில வந்து பார்க்குற நேரம் இந்த கழுகு குஞ்சு செஞ்ச வேலை எல்லாம் என்னன்னு கேட்டா, வான்கோழிகள் எதை செய்தோ அதை மட்டும் தான் செஞ்சுட்டு இருந்துச்சு. இதை ஒரு வான்கோழி நினைச்சிட்டு இருக்குது, அது வெளியில வந்து உலாவிட்டு இருக்கு. இந்த கழுகு குஞ்சு மேல வானத்தை பார்த்துச்சு, பார்த்தா ஒரு லெஜெண்டரி பேர்ட் என்ன செய்யுதுன்னா மேல மிச்சம் அழகாக சிறகுகளை விரிச்சு பறந்துட்டு இருக்குது. டக்குன்னு ஓடி போயிட்டு கேட்டுச்சு, தாய் தாய் அது என்ன பேர்டு, அது இவ்வளவு அழகாக பறக்குது, ஏன் எங்களுக்கு பறக்கலாதா, எங்களால அப்படி மேல பறக்கலாதாண்டு. தாய் வான்கோழி சொல்லிச்சுது, அதுக்கு பேர் கழுகு, இட்ஸ் அ லெஜெண்டரி பேர்ட், அவங்கெல்லாம் ஸ்பெஷல், நாங்கள்லாம் யாரு வான்கோழிகள், ஒரு அளவுக்கு மேல பறக்கிறதுக்கு நினைக்கப்பட மாட்டாது, நினைக்கப்படாது அப்படின்னு சொல்லிச்சு. இந்த தாய் சொன்ன மெசேஜ இந்த புள்ள நம்புது, எது கழுகு குஞ்சு நம்புது, நாங்கள்லாம் வான்கோழிகள், எங்களுக்கு நாலடிக்கு மேல பறக்க இயலாது, அப்படியெல்லாம் பறக்கிறதுக்கு நாங்கள் ஆசைப்படப்படாது நம்பி, கடைசி முட்டும் வான்கோழிகளோட இருந்து கடைசி முட்டும் வான்கோழிகள் செய்யற வேலையை செஞ்சுட்டு ஒரு வான்கோழியாகவே இறந்து போச்சு. இப்ப நான் கேட்கிற கேள்வி, நீங்க கழுகா வான்கோழியா? நாங்க எல்லாரும் கழுகுகள் தான், நாங்க எல்லாரும் கழுகுகள் தான், வானத்துல வட்டமிட டிசர்வ் இட், ஆனா எங்களை யாரு வான்கோழியாக்கி வச்சிருக்கிறான்? பெருசா பேசி பாருங்க, அடுத்த நிமிஷம் குண்டு வந்து விழும் சாயம் கண்டு. ஓகே, பிசினஸ் மேன் இருக்கிறீங்க, வர்க்கிங் கிரௌட் இருக்கிறீங்க, நீங்க என்ன செய்ய வேணாம்னு கண்டா, ஹம்பிள் ரிக்வெஸ்ட், உங்களுக்குள்ளுக்கே எப்பவுமே சந்திப்புகளை வச்சுக்கொள்ளாதுங்க. ட்ரை டு மூவ் வித் அரபஸ், சாரி அவங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குதா தூரத்துக்கு. வெளில பேசிட்டு இருக்கிற ஷாபிர் பிரதர் சொன்னார், என்னோட காமில் பிரதர்ட்ட சொன்னா தேவண்டு கண்டா, அவரு ஷேக் தானா, அவர் என்ன பேர், அவரு தமீம், ஷேக் தமீம்கிட்ட பத்தி பேசினாலும் அவர் யாருன்னு பார்க்க மாட்டார், அவரை தானே பார்க்கணும் பத்தி பேசிட்டு வந்துருவார். என்ன செய்தி, எனக்கு தேவைன்னு கண்ணா என்னது, நான் சொன்னேன் எனக்கு வேண்டு கண்டா முன்னுக்கு போக வேண்டியதுதான், கிடைக்கும் கிடைக்காம போகும், பட் அட்லீஸ்ட் வி மேட் அ ட்ரை. நான் இன்றைக்கு சண்டே வந்து இறங்கினதுமே நான் ட்ரை பண்ணது என்னன்னு கண்டா, ஒரு டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப்புக்கு போகணும்,
போயிட்டு அவங்களோட மீட்டிங்ஸ் எப்படி நடக்கணும்னு பார்க்கணும். கிரீம் ஆஃப் த சொசைட்டி வார இடம் அது, அவங்களோட என்ன செய்யணுன்னா பழகணும் சொல்லி போட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என் எஜெண்டா என்ன செய்யலன்னு எனக்கு இடம் கொடுக்கே இல்லை. மற்ற அவங்களோட வெப்சைட்ல தேட்டர்னு அவங்களோட மீட்டிங்ஸ் எதுவும் வரதாண்டு எல்லாம் இருக்குது. பட் அவங்களோட இந்த வீக் உள்ளுக்கு ஒரு மீட்டிங் உள்ளது இல்லை. லயன்ஸ் கிளப் ஒன்று இருக்குது இங்க, இருக்குதா இல்லையா? முழு உலகத்திலேயே இயங்குறது. போங்க, போயிட்டு பாரு என்ன செய்யறாங்க. கிரீம் ஆஃப் த சொசைட்டி சேர்ற இடத்துல நீங்க சேர்ற நேரம் அவங்க பெருசா பேசுவாங்க, பெரிய சிந்தனை உள்ளவங்களா இருப்பாங்க. என்ன நடக்கும் கண்டா வந்து அந்த சிந்தனை வரும், அந்த நெட்வொர்க்கிங் வரும். இவர் சொன்னார் மிஸ்டர் காமில், பிசினஸ் இஸ் ஆல் அபவுட் என்னது, நெட்வொர்க்கிங். அதை நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுத்தேன், இட்ஸ் ஆல் அபவுட் ரிலேஷன்ஷிப். நீங்க என்ன செய்யுங்கன்னா எவ்வளவு ஆக்களோட ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு என்ன செய்யலாம்னு லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகலாம். நான் ஒரு டோஸ்ட் மாஸ்டர், நான் லயன்ஸ் கிளப் மீட்டிங்ஸுக்கும் போயிட்டு இருக்கிறேன், ரோட்டரி மீட்டிங்ஸுக்கும் போயிட்டு இருக்கிறேன். அங்கோட்டும் பெருசா அந்த பிழை இல்லை போறது. யூ ஷுட் ஹாவ் யுவர் லிமிட்ஸ், தட்ஸ் இட். உங்களுக்கு உங்களை பத்தி ஒரு கண்ட்ரோல் இருக்குது. நான் டோஸ்ட் மாஸ்டர் சொல்றது ஆல் அபவுட் செல்ஃப் டெவலப்மெண்ட். உங்களோட லீடர்ஷிப்பையும் பப்ளிக் ஸ்பீக்கிங்கையும் டெவலப் பண்ணி தருவாங்க, அவ்வளவுதான். அங்க வேற ஒன்றும் கிடையாது, முழு உலகத்திலேயும் இயங்கிட்டு இருக்குது. சோ போங்க, கார்ல இந்த டோஹால் இருக்குது, கிட்டத்தட்ட 6 கிளப் என்னமோ இருக்குது. வெப்சைட்ல தேடுங்க, போயிட்டு உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் நடக்கும். ரெண்டாவது அந்த மாதிரி ஆகிற நெட்ஒர்க் வர்ற நேரம் உங்களுக்கு என்ன செய்யணுங்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும், தேடி வரும். எனக்கு நல்ல ஞாபகம், நாங்க லேண்ட் ஒன்று எடுக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டி வந்துச்சுன்னு ஸ்கூலுக்கு சாயில் டெஸ்ட்டுக்கு உள்ள அந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் சைடில் உள்ள ஐடியா வேணும். ஆகவே எங்களோட ப்ரொஃபஸர் ரஞ்சித் திசா நாயக், சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ற டீன் பேர் அது யூனிவர்சிட்டி. இப்போ அவர் நாங்கள்லாம் வந்து என்னென்னு மச்சான் டைப்பில் பல ஒரு ஆக்கள், எங்களோட டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப்பில் அவரும் ஒரு மெம்பர். ஆக ஒரு ப்ரொஃபஸரோட மச்சான் டைப்பில் பலவரம்னு கண்ட பாருங்க, கால் பண்ணுறேன், ப்ரொஃபஸர் இப்படித்தான் செய்து லேண்ட் ஒன்று எடுக்க போகிறேன், ரைட், நாங்கள் உங்கள்கிட்ட காட்டி பார்க்கணும் லேண்டு ஓகேயா பில்டிங் கட்டுறதுக்குன்னு. பாசிட்டிவ், கிவ் மீ 5 மினிட்ஸ் என்றார். 5 மினிட்ஸில் வந்தார், எல்லாம் பார்த்தார். அவரை வந்து சாதாரணமாக ப்ரொஃபஸர் அவர்கிட்ட நாங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுக்கிறேன்னா குறைஞ்சது 300,000 ரூபீஸ் ஒரு விசிட்டுக்கு கொடுக்கணும். அவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஆள் அவர், ஒரு விசிட்டுக்கு 300,000 ரூபீஸ் கொடுக்கணும், அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். லேசாக ஆளைக்கிட்ட ஒரு காலில் தான் 5 நிமிஷத்தில் வரனர் வந்தார், பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சது வந்தேன்னு சொன்னார். இப்போ போகிறத விட நான் கேட்குறேன், ப்ரொஃபஸர் ஹவ் அவுட் யுவர் சார்ஜஸ், ஹே மேன் யூ ஆர் மை ஃப்ரெண்ட்ன்னு சொல்லி போட்டு தட்டிட்டு போகிறார். நான் சொல்ல வர்றது என்னண்டா, திஸ் இஸ் த பவர் ஆஃப் நெட்வொர்க்கிங். இத்தான் ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது. நாங்க கூணுக்கில் இருந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச எங்கட ஊர்காராக்களோடையும் ஒரு ஸ்ரீலங்கன் சொல்ற சின்ன வட்டது இதை ஈக்கணும். ஆனா இதை தாண்டி ஒரு பெரிய ஒரு உலகம் இருக்குது, அந்த உலகத்தோடையும் என்ன செய்யணும், நாங்க சேர்ந்து ஃப்ளோட் ஆகிற நேரம் தான் யூ வில் கெட் டு நோ தட் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எப்படி எப்படியான ரிலேஷன்ஷிப்